நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை சேர்ந்த பெருமாள் என்பவரின் மனைவிதான் கவிதா. கடந்த 2017 ஆண்டு இவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பெருமாள் கவிதாவை விவாகரத்து செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் கவிதாவுக்கு தூத்துக்குடியை சேர்ந்த எட்வினுடன் பழக்கம் ஏற்பட்டது. கவிதாவை தூத்துக்குடிக்கு அழைத்து வந்த எட்வின் குமரன் நகரில் வீடு பார்த்து குடி வைத்தார். கவிதா முத்தையாபுரத்தில் அக்கவுண்ட் வேலைக்கே செல்ல எட்வின் ஐஸ் கம்பெனிக்கு வேலைக்கு சென்றுள்ளார். கடந்த 8 தேதி கவிதா மாயமானதாக கூறப்படுகிறது. அவரை எட்வின் தேடி வந்த நிலையில் உடல் கருகிய நிலையில் கவிதா விவேகானந்தா நகரில் உள்ள ஒரு வீட்டில் சடலமாக கிடந்தார். தகவல் அறிந்த தாளமுத்து நகர் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில்தான் கவிதா தனது 2வது கணவரான எட்வினை பிரிந்து ஆட்டோ ஓட்டுநரான கருப்பசாமியிடம் 3வதாக குடித்தனம் நடத்தி வந்ததும் வெளிச்சத்திற்கு வந்தது. கருப்பசாமியை பிடித்து விசாரித்த போதுதான் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறினார். கவிதா வேலை பார்த்த இடத்தில் பல ஆண் நண்பர்களுடன் நெருக்கமாக நட்பை வைத்திருந்ததாகவும் அவர்களிடம் எல்லாம் தனது செல்போன் நம்பரை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் அங்கு அடிக்கடி வந்து செல்லும் ஆட்டோ ஓட்டுநரான கருப்பசாமியுடன் நெருக்கமான பழக்கமும் ஏற்பட்டுள்ளது. இந்த தகவல் அறிந்த எட்வின் கவிதாவை அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் கடந்த 8 தேதி இரவு பணிக்கு சென்ற பின்னர் கருப்பசாமிக்கு ஃபோன் செய்த கவிதா அவரை வீட்டுக்கு வரவழைத்துள்ளார். தன்னை காப்பாற்றும்படியும் கேட்டுக்கொண்டதால் கவிதாவை அழைத்து கொண்டு விவேகானந்தா நகரில் தனி வீடு பார்த்து குடி வைத்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் இருவரும் அந்த வீட்டில் ஒன்றாக குடித்தனம் நடத்தி வந்துள்ளனர். 10 தேதி இரவு இருவரும் தனிமையில் இருந்தபோது அடுத்தடுத்து கவிதாவுக்கு ஃபோன் அழைப்புகள் வந்த வண்ணம் இருந்துள்ளது. அப்போது 5க்கும் மேற்பட்ட செல்போன் அழைப்புகளை எடுத்து கவிதா சிரித்து சிரித்து பேசியதைக் கண்டு ஆத்திரமடைந்த 3வது காதலான கருப்பசாமி இவர்கள் எல்லாம் யார் என கேட்க தனது தம்பி, அண்ணன், சித்தப்பா, ஃப்ரெண்ட்ஸ் என்று புதுப்புது விளக்கம் கொடுத்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஒரு அழைப்பில் பேசியவருடன் சற்று நீண்ட நேரம் கவிதா மெல்லிய குரலில் உரையாடியதைக் கண்டு கடும் கோபமடைந்த கருப்பசாமி அங்கு கிடந்த விறகு கட்டை எடுத்து தலையில் அடித்துவிட்டு அங்கிருந்து ஆவேசமாக வெளியேறியதாக போலீசில் கருப்பசாமி வாக்குமூலம் அளித்துள்ளார். அப்படியென்றால் கவிதாவை தீ வைத்து எரித்தது யார் என்று தெரியாமல் காவல்துறையினர் குழம்பி போயுள்ளனர். இதற்கிடையேதான் கருப்பசாமி கவிதாவை விவேகானந்தா நகரில் வீடு பார்த்து குடிவைத்திருக்கும் தகவலை அறிந்து சென்ற எட்வின் கதவை திறந்தபோது உள்ளே கருகிய நிலையில் கவிதா சடலமாக கிடந்ததாக போலீசிலும் தெரிவித்துள்ளார். கவிதாவை எரித்து கொலை செய்தது யார் என்பது கண்டுபிடிக்க கருப்பசாமி, எட்வின் ஆகிய இருவரிடமும் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். 10 ஆண் நண்பர்களுடன் செல்போனில் கொஞ்சி கொஞ்சி பேசி வந்த கவிதா கொல்லப்பட்ட நிலையில் அவருடன் நேரம் காலம் இல்லாமல் செல்போனில் கொஞ்சிய காதல் மன்னன்களையும் பட்டியலிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் காவல்துறையினர். தவறான உடல் சார்ந்த தேடல் இறுதியில் எத்தகைய விபரத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்.